ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹிமா. 9th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் செட் லாங்குவேஜ் எக்ஸசைஸ் 1.5 8th சம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஒய் இஸ் டு ஒய், ஏ ப்ளஸ் 1/2. இது வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டபிள்யூனா. இது செகண்ட் ஒன் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து, என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 5, இது லெஸ் தேன் 5, இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் அண்ட் சி கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் A minus B union C equal to A minus B intersection A minus C. So A equal to Y, first one solution போட்டுக்கோங்க. எடுத்து எழுதுங்க, A equal to Y is to Y equal to A plus 1/2, where A belongs to whole numbers and A less than or equal to 5. இப்படி கொடுத்தாங்கனால A equal to என்னன்னா equal to 0, 1, 2, 3, 4, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு கொடுத்ததால ஃபைவ் ஆல்சோ இன்க்ளூடட். திஸ் இம்ப்ளைஸ், இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஜீரோ வச்சுக்கோங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2னா ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு ஆஃப். அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு ஒன்னுன்னா என்ன, டூனா என்ன, த்ரீனா என்ன, ஃபோர், ஃபைவ் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு 1 plus 1/2. ஓகே, ஏ ப்ளஸ் 1/2னா ஏ ப்ளஸில் 1 போடுறோம், ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1. இஃப் ஏ ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 2 plus 1/2 ஈக்குவல் டு 3/2. ஓகே, இஃப் ஏ ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 3 plus 1/2 ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட், இஃப் ஏ ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் போடுறோம், ஓகேவா, 4 plus 1/2 ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட், இஃப் ஏ ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 5 plus 1/2 ஈக்குவல் டு 6/2 ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் ஏ வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். இப்படி தான் ஏ கண்டுபிடிக்கணும். என்னது, ஆஃப், 1 3/2 2 5/2 3, அதுதான் ஏ உடைய வேல்யூஸ். ஸோ தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஆஃப் 1 3/2 2 5/2 3. ஓகே, இது இந்த ஏவுடைய ஈக்குவேஷன் வச்சு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5னா ஏவுடைய வேல்யூஸ் 0 1 2 3 4 5 வச்சு ஒயில சப்ஸ்டியூட் பண்ணி ஏவுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இது ஏவுடைய வேல்யூஸ். அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, வாட், y is to y equal to 2n plus 2n minus 1/2, where n belongs to whole numbers and n less than 5. Okay, n belongs to whole numbers. Whole numbers na edhula start agum, 0 1 2. Less than 5 na appo a b values, a values enna na equal to n equal to enna na இங்கே n, ஓகேவா, இங்கே n கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த n லெஸ் தேன் 5, இங்கே வந்து a கொடுத்துருந்தாங்க, a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்ததால் a ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம், 0 1 2 3 4 5. இங்கே n லெஸ் தேன் 5 கொடுத்ததால் n வேல்யூஸாக எடுக்கணும். n ஈக்குவல் டு 0, ஹோல் நம்பர்ஸ் கொடுத்ததால் ஹோல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ 0 1 2 3 4 முடிஞ்சிடும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருந்தால் 5 ஆல்சோ இன்க்ளூடட். வெறும் 4 லெஸ் தேன் 5 கொடுத்ததால 0 1 2 3 4 5. திஸ் இம்ப்ளைஸ் என்னென்னா, ஒய் ஈக்குவல் டு 2n minus 1/2. இஃப் என் ஈக்குவல் டு 0னா என்னென்னா, ஒய் ஈக்குவல் 2n 2 into 0 minus 1/2 ஈக்குவல் 0 2 0 0 minus 1/2 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் என் ஈக்குவல் டு 1, திஸ் இம்ப்ளைஸ் என்ன, இந்த இதில் போடுங்க, 2 into 1. இஃப் என் ஈக்குவல் 2 into 1 minus 1/2 ஈக்குவல் டு 2 minus 1/2. என்ன, ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் தான், சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். இஃப் என் ஈக்குவல் டு 2, திஸ் இம்ப்ளைஸ் 2 into 2 minus 1/2 ஈக்குவல் டு 4 minus 1/2 ஈக்குவல் டு 3/2. ஓகே, y ஈக்குவல் டு, ஓகே, y ஈக்குவல் டு, இஃப் n ஈக்குவல் டு 3னா என்னென்னா ஈக்குவல், திஸ் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு 2 இன்ட்டு
2 into 3 minus 1 by 2. Okay, 2 into the equal to 6 minus 1 by 2 equal to 5 by 2. Okay, if n equal to 4, n equal to 4, now this implies y equal to 2 into 4 minus 1 by 2 equal to 8 minus 2, 4s are 8, 8 minus 1 by 2 equal to 7 by 2. அப்போ b உடைய வேல்யூஸ் என்னென்னா மைனஸ் ஆஃப் ஆஃப் 3 பை 2, 5 பை 2 அண்ட் 7 பை 2. ஸோ b ஏடைய வேல்யூஸ் என்ன ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஏடைய வேல்யூஸ் ஆஃப் 1, 3 பை 2, 2, 5 பை 2, 3. ஓகே, அண்ட் b உடைய வேல்யூஸ் இப்போ கண்டுபிடிச்சோம்ல என்ன, மைனஸ் ஆஃப் 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2. C வந்து is given in the question. என்ன C வந்து questionல என்ன கொடுத்துருக்காங்க, minus 1, minus 1, minus of 1, 3 by 2, 2. Okay, minus 1, minus of 1, 3 by 2 and 2. என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் ஏ மைனஸ், ப்ரூவ் தட் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஓகே, இப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாம், அப்போ தான் எல்லை, அப்புறம் ஏ மைனஸ் பி யூனியன் சி பண்ணும். ஸோ பி யூனியன் சினா ஈக்குவல் டு பி என்ன, மைனஸ் ஆஃப் ஆஃப் 3 பை 2, 5 பை 2, 7 by 2. Okay, union C is what? C எடுத்து எழுதிக்கோங்க. C வந்து minus of minus 1 minus of 1 3 by 2 2. Okay, so B union C என்ன எல்லாமே எடுத்து எழுதிக்கணும். B union C னா minus 1 minus of, okay, minus 1 minus of, minus of இங்கேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெறும் ஆஃப் 1, 3 பை 2, 2, 5 பை 2, 7 பை 2. ஓகேவா, எல்லாமே எழுதிக்கணும், பட் மைனஸ் ஆஃப் 2 டைம்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும், பட் எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா டிஜிட்ஸும் கவர் ஆகுதான்னு பார்க்கணும். யூனியன்னா அதுதான். ஓகேவா, மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் ஆஃப் 1, 3 பை 2, 2, 5 பை 2, 7 மைனஸ். ஸோ LHS என்ன, ஏ மைனஸ் பி மைனஸ் பி யூனியன் சி. அப்போ LHS ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ என்ன, ஆஃப் ஆஃப் கம்மா 1 கம்மா 3 பை 2, 2, 5 பை 2, 3 யூனியன் மைனஸ் மைனஸ் பி யூனியன் சி என்ன இப்போ கண்டுபிடிச்சோம்ல, மைனஸ் 1 minus of of 1 3 by 2 2 5 by 2 7 by 2. okay, a minus b union c. okay, so ipo vandu inga half irukku, inga half cancel panga, inga 1 irukku 1 cancel, inga 3 by 2 irukku 3 by 2 cancel pannirunga, inga 2 irukku 2 cancel pannirunga, இங்கே 5 பை 2 இருக்குது, 5 பை 2 பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, தட் மீன்ஸ் பி யூனியன் சியில் இருக்க எலிமெண்ட்ஸு என்ன டிஜிட்ஸ் இங்கே இருக்கோ அதை ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். ஸோ தேர்ஃபோர் ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் வாட், 3. 3 தான் வந்து ரிமைனிங், ஏன்னா 3 இங்கே இல்லை, மீதி இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் இதில் கேன்சல் பண்ணிடுறோம். பி யூனியன் சியில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்டை எடுத்து எழுதணும். இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இது பி யூனியன் சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எடுத்து எழுதணும். தேர்ஃபோர் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 3. இப்போ என்ன வேணும், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ LHS ஏ மைனஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் சி என்ன, பி யூனியன் சி ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இது மார்க்கெட்டர்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் RHS என்ன கண்டுபிடிக்கணும்னா, தட் இஸ் வி ஹேவ் டு ப்ரூவ் தட் என்ன, ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. அதுக்கு என்ன பண்ணோம், ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்.
ஏ மைனஸ் பி என்ன பண்ணோம், ஏ மைனஸ் பிக்கு ஏ என்ன, ஏ எலிமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்து எழுதிக்கோங்க. ஏ இஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஆஃப் 1 3 by 2 2 5 by 2 3. ஓகே, மைனஸ் பி, பியோடைய எலிமெண்ட்ஸ் என்னென்னு எடுத்து எழுதுங்க. பி இஸ் மைனஸ் ஆஃப் 3 by 2 5 by 2 7 by 2. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் இங்கே இல்லை, ஓகே, ஆஃப் இருக்குது கேன்சல் பண்ணுங்கள், 3 by 2 இருக்குது கேன்சல் பண்ணுங்கள், 5 by 2 கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பிக்கு 1 2 3. ஓகேவா, அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ், தட் மீன்ஸ் மைனஸ் பியில் இருக்க எலிமெண்ட்ஸை ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஏ மைனஸ் சினா என்ன, ஆஃப் 1 3 by 2 2 5 by 2 3 மைனஸ் வாட் இஸ் சி என்ன, மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 1 3 by 2 2. ஓகே, இப்போ மைனஸ் 1 இங்கே இல்லை, விட்டுருங்க, மைனஸ் ஆஃப் இல்லை, 1 கேன்சல் பண்ணுங்கள், 3 by 2 கேன்சல் பண்ணுங்கள், 2 கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, ஈக்குவல் டு பேலன்ஸ் என்னென்னா ஆஃப் 5 by 2 3. ஓகே, சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுறோம். இதில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, விட்டுருங்க. ஏ சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஏல கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட். ஸோ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, இதுதான் வந்து என்ன, ஆர்ஹெச்எஸ். ஓகே, ஆர்ஹெச்எஸ் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ், இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணியிருக்கோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன, ஏ மைனஸ் பி என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 1 2 3. ஓகே, இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி இஸ் வாட், ஆஃப் 5 by 2 3. ஸோ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா எது காமனாக இருக்குன்னா 3 தான் காமனாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 3. இப்போ இதுலேருந்து ஃப்ரம், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரம் 1 and 2, 1 வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து 3, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு இதுவும் 3, இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் ப்ரூவ்டு தட், இது எடுத்து எழுதிக்கோங்க, ஃப்ரம் 1 and 2. அப்புறம் எடுத்து எழுதிருங்க, ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் வெரிஃபைட் தட், ஃப்ரம் 1 and 2 இட் இஸ் வெரிஃபைட் தட் என்ன, வெரிஃபைட் தட் 3, ரெண்டுத்துக்குமே 3 வந்ததில்ல. ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து 3. ஓகேவா, ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 3, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டு இதுவும் 3 வந்துச்சு. ஓகே, இட் இஸ் வெரிஃபைட் தட் தேர்ஃபோர் ஏ மைனஸ் B union C equal to A minus B intersection A minus C. Okay, if 1 and 2 லந்து இது ப்ரூவ் ஆயிருச்சு. ஓகேவா, A minus B union C equal to A minus B intersection A minus C. ஓகே, அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.